சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வந்தாக்கள் தான் இந்த மலைநாட்டு மக்கள்னு சொல்லி சொல்றாங்க. வரலாற்று இதுல இருந்து தெரிந்து கொள்ளலாம், நிறைய விடயங்களை இதுல இருந்து தெரிந்து கொள்ளலாம். அவனுடைய மனைவி போருக்கு செல்லும் பொழுது தடுத்தான் என்றால் அவன் போருக்கு போக கூடாது. இது எந்த நேரத்துல நடக்கும், பகல் பொழுதுல நடக்குமா, இரவு பொழுதுல நடக்குமா? வணக்கம் அனைவருக்கும். சொல்வோம் எனும் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் 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 மகிழ்ச்சி. இன்றைய உறக்க சொல்வோம் இல்ல வந்து கலை சம்பந்தமாக நாங்கள் பேச போறோம். அதாவது கலை என்று சொல்லும் போது தற்போதைய காலகட்டத்துல நிறைய பாரம்பரிய கலைகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து கொண்டு போகுது, அதாவது மக்களால மறக்கப்பட்டு கொண்டு வருது. அந்த வகையில மறக்கப்பட்டு கொண்டு வருகின்ற அந்த கலையில இப்பவும் ஒரு கலை இப்பவும் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு கலையை பற்றி நாங்க இப்போது பேச போகிறோம். அதுவும் யாரோடு நாங்க பேச போறோம் என்று சொன்னால் வேற யாருமே இல்லை, நாங்கள் பேச போறது இன்று எங்களுடைய ரூபனோடு மட்டும்தான் நாங்க பேச போறோம். ஏனென்று சொன்னால் ரூபன் மலையக பிரதேசத்தை சேர்ந்தவராக இருப்பதனாலும் இந்த கலை மலையக பிரதேசத்துல வந்து மிகவும் பிரபலியமாக இப்போதும் இந்த கலை நடாத்தப்பட்டு வருவதனாலும் நான் ரூபன்ட்ட இதை பற்றி பேச போறேன். ஏன்னா எனக்கு பெரிதாக கூத்த வந்து நான் நேரா பார்த்ததும் இல்லை, அதுல பங்கு பற்றியதோ அல்லது நேரடியாக பார்த்த இந்த விதமான அனுபவம் இல்லை. ஆனால் எங்களோட ரூபனுக்கு அந்த அனுபவம் இருக்குது. சோ நேரடியா பார்த்த அனுபவம், அதுல பார்ட்டிசிபேட் பண்ணின அனுபவம், இது எல்லாத்தையும் வச்சு ரூபனை கூட்டிட்டு வரப்போறோம். பட் ரூபனும் நானும் சேர்ந்து ஒரு இப்போது குறுகிய காலகட்டத்துக்குள்ள இந்த கலை நடைபெற்றது, அது எவ்வாறு நடைபெற்றது என்பதை பற்றியும் நாங்க சென்று பார்க்க போறோம். சோ எங்களோட உங்களையும் கூட்டி செல்ல போறோம். அதுக்கு முன்னாடி லெட் அஸ் வெல்கம் அவர் ரூபன். வணக்கம் டயனா, விஜய் டிவி எல்லாத்துக்கும் வணக்கம். ஹாய். வணக்கம் வணக்கம் வணக்கம். சோ ரூபன், அதாவது உங்களை வந்து எங்களோட டீம்ல ஒரு மெம்பரா இருக்கிறீங்க விஜி டிவியில, பிளஸ் வந்து இப்போ வாய்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்ல பேக் டெக்னிக்கல்ல வந்து சும்மா ஒரு புலி என்று சொல்லலாம். நீங்க பின்னுக்கிருந்து நிறைய விஷயங்களை பண்ணி கொண்டு வந்தீங்க, அப்படியே தற்போ இடைக்கிட இடைக்கல அப்படியே வந்து வந்து போவீங்க. பட் இன்னைக்கு வந்து உங்களை நான் ஒரு கெஸ்டாவா அப்படியே கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஏரண்டா இன்னைக்கு நாங்க அலசி ஆராய போற விடயம் வந்து கலை, அதுவும் ஒரு அழிந்து போற கலை. அந்த அழிந்து போற ஒரு கலை இப்போதும் மலையக பிரதேசத்துல வந்து அதை நடாத்தி கொண்டு வருகிறார்கள். அதை வந்து நீங்க நேரடியா பார்த்திருக்கிறீங்க, நீங்க பார்ட்டிசிபேட்டும் பண்ணிருக்கீங்க, ரைட்? அதனால உங்களை நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இப்போ கலை 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 கலைன்னு சொல்றோம், அழிந்து போற கலைன்னு சொல்றோம், ரூபன் அது என்ன கலை ரூபன்? இது வந்து மலையக மக்களின் வாழ்க்கையும் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துங்கின்ற விதமா ஆடப்படுகின்றது. இந்த காமன் கூத்து சம்பந்தமா தான் நம்ம இன்றைக்கு வந்து கதைக்க போறோம். கூத்து கூத்து ஓ மை காட் கூத்து, இது வந்து என்னுடைய பாட்டி பாட்டன் ஐ மீன் கிராண்ட் பேரண்ட்ஸ் கதைச்சதை நான் கேட்டிருக்கிறேன். அது எப்படி ரூபன் நீங்க அதை கண்டு மாதிரி, நீங்க வெரி சின்ன பிள்ளையே. ஓ, இப்ப பிரதானமா என்னன்னா மலையகத்தை பொறுத்தளவுல வந்து மலையகத்துல வந்து ஒவ்வொரு வருடமும் மாசி மாதங்கள்ல வந்து இந்த காமன் கூத்துங்கிற இந்த கலை வந்து பாரம்பரியமா நடைபெற்று வருது. இது வந்து மலையகத்துக்கே பொருத்தமானதுன்னு சொல்லி சொல்லலாம். மலையகத்துக்கு மட்டுமே தனித்துவமான ஒரு கலைகள்ல வந்து இந்த காமன் கூத்து வந்து இடம்பெறுது. அது மட்டும் இல்லாமல் மலையகத்துல பொறுத்தளவுல நிறைய கலைகளை வந்து ஆடுவாங்க. ஸோ மக்களின் கஷ்டங்கள் வாழ்வியல் சம்பவங்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துவதாக தான் இந்த கலைகள் வந்து காணப்படுது. உதாரணமா மலையகத்தை பற்றி பார்த்துக்கொண்டோம்னா தேயிலை, தேயிலை சார்ந்த மக்களுடன் இணைந்த ஒரு கலையா தான் இந்த காமன் கூத்துங்கிற இந்த தெருக்கூத்து வந்து காணப்படுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காமன் கூத்தோட சேர்ந்து மலையகத்துல வந்து அர்ச்சுனன் தபசு புன்னர் சங்கர் இப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய கலைகள் வந்து ஆடப்படுது. ஸோ நம்ம இன்றைக்கு பார்ப்போம் காமன் கூத்து சம்பந்தமாக.
மட்டும் பார்ப்போம். காமன் கூத்து, இப்போ இது வந்து மாசி மாசம் நடைபெற்ற ஒரு கூத்து பற்றி நீங்க இப்ப கதைக்க போறீங்க. ஏன்னா மாசி மாதம் முடிந்துட்டு, சோ கலை நடக்க முடிந்துட்டு, சோ இது எவ்வாறு நடைபெற்றது, இது இதன் முக்கியத்துவம் என்னன்றது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ரூபன். இதன் முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு சிவன் மற்றது தக்கன் தாட்சாயணி அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டோரிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமா தான் காணப்படுது. இப்ப இதுல சிவன் வந்து ஒரு முறை என்ன செஞ்சாருன்னா, தக்கன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. சோ தக்கன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, தாட்சாயணியின் அப்பான்னு சொல்லி சொல்லலாம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த கலையோட சொந்தி பார்க்கல நிறைய கதைகள் வந்து நமக்கு இதுகளுக்கு வரும். சோ சிவனும் சக்தியும் வந்து தெரியும். சோ சிவனின் மறு அவதாரங்கள் சம்பந்தமாகவும் நமக்கு நிறைய கதைகள் வந்து தெரியும். சோ அதுல இடம்பெற்ற ஒரு கலையோ ஒரு கதையோட சம்பந்தப்பட்டதுதான் இந்த காமன் கூத்துக்கிற இந்த கலை. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வந்தாக்கள் தான் இந்த மலைநாட்டு மக்கள்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த கலை வந்து இந்தியாவில இருந்து மருவி வந்து தான் இந்தியாவில வந்து ஆடப்படுது. இன்னும் சில சில இந்தியாவில வந்து தோட்டப்புறங்கள்ல தேயிலை காடுகளோட சேர்ந்து வாழுகின்ற அந்த பழங்குடி மக்கள்னால வந்து இந்தியாவிலையும் வந்து ஆடப்படுது. சோ இப்ப நம்மளோட கதைக்கு வரும். இந்த இங்க வந்து மலையகத்துல இந்த காமன் கூத்து அது எப்படி தோற்றம் பெற்றுச்சுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு காலத்துல வந்து சிவனுக்கு வந்து தக்கன் சொல்லியிருந்தாரு. தக்கன் வந்து என்ன முறைன்னா, சிவன்ன்ற மாமன் முறைன்னு சொல்லி சொல்லலாம். சோ தக்கனுக்கு வந்து கிட்டத்தட்ட 14 பிள்ளைகள் வந்து மகள்களும் 2 மகனும் வந்து இருந்தாங்க. சோ இந்த 14 பிள்ளைகள்ல மகள்ல ஒருத்தி தான் இந்த தாட்சாயணின்னு சொல்ற ஒருத்தி. சோ தாட்சாயணி வந்து என்ன செஞ்சான்டா, சிவனை நோக்கி தவம் இருந்து சிவனையே மணந்து கொண்டான். சிவனுடன் காதல் பட்டு சோ சிவனைய மணந்து கொண்டதுனால தக்கனுக்கு வந்து கோபம் வந்துட்டு, தண்ட பிள்ளை வந்து தன்னை மீறி சிவனை கல்யாணம் கட்டி கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி. இதுல இன்னொரு இதிகாச புராணமும் சொல்றாங்க, தக்கன் வந்து ஒரு அசுர குலம்னு சொல்லியும் சொல்றாங்க. சோ இப்படியே எடுத்துக்கொண்டு பார்க்கக்குள்ள, இந்த தக்கனுக்கு கோபம் வந்ததுனால தக்கன் ஒரு மக வேள்வி ஒன்னு செஞ்சாரு. வேள்வி மீன்ஸ் யாகம், யாகம்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மள இந்துக்கள் பாத்தீங்கன்னா கணபதி ஹோமம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹோம வகைகள் வந்து செய்வாங்க. அந்த மாதிரி முன்ன காலத்துல செஞ்சதுக்கு பேர் வந்து யாகம்னு சொல்லி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 அந்தணர்கள், பெரிய பெரிய ஆக்கள், குரு அவங்க எல்லாம் சேர்ந்து செய்யறது இந்த யாகம். சோ இந்த யாகத்துக்கு வந்து இப்ப தாட்சாயணி இருக்காங்க தானே. சோ தாட்சாயணி வந்து சிவனை கல்யாணம் கட்டி கொண்டதுனால சிவன் வந்து தேவர் கூட, சோ தேவர்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இறைவனுக்கு படைக்கக்கூடிய அவில் பாகம்னு சொல்லி முன்னாடி ஒரு விஷயம் ஒன்றுச்சு. சோ அந்த அவில் பாகத்தை வந்து இவர் வந்து கொடுக்கல. யாரு, நம்மளோட தக்கன் வந்து சிவனுக்கு கொடுக்கல. சோ சிவனுக்கு கொடுக்காததுனால சிவன் வந்து கோபம் அடைஞ்சு தக்கனை வந்து அழிக்கிறதுக்காக வீரபத்திரர் வந்து அனுப்புவாங்க. சோ வீரபத்திரர் மூலமா தக்கன் அழிவடைஞ்சதுக்கு அப்புறம் சிவன் கோபம் கொண்டதுனால அவர் போயிட்டு ஒரு தவநிலையை வந்து அடைகிறார். சோ அந்த தவத்தை கலைக்கிறதுக்காக வேண்டி இந்திரன் வந்து என்ன செய்வாருண்டா, இந்த மன்மதனை அனுப்புவார். இதுதான் வந்து காமன் கூத்து. சோ காமன் கூத்துல வந்து 2 மிக பிரதானமான ஆக்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா, ஒன்று வந்து காமதேவனாகிய மன்மதனும், ரதியும் தான் இதுல வந்து மெயின் ரோல்ஸ்ல வந்து இருப்பாங்க. சோ இந்த ரதிக்கும் மன்மதனுக்கும் இடையில இருந்ததும், மற்றது சிவனுக்கு வந்து அவரு அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு எப்படி போனாருன்னு சொல்லிங்கிறது தான் இந்த காமன் கூத்துன்ற இந்த கலையா நடக்கும். தெரு தெருவா போய் ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கொழும்பு பாத்துருக்கீங்க தானே, கொழும்புல பாத்தீங்கன்னா கிராண்ட் பாஸ் இருக்கு, யா வெள்ளாவத்து 42nd லேன் இருக்கு, அப்படி அப்படின்னு சொல்லி ஏரியாஸ் இருக்கு. அதே மாதிரி தான் மலையக பிரதேசங்கள், ஒரு ஒரு பிரதேசம் எடுத்துக்கொண்டோம்னா அதுல சின்ன சின்ன குக்கிராமங்கள் வந்து இருக்கும். சோ அந்தந்த கிராமத்துக்கு வந்து குறிப்பிட்ட ஆக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, போயிட்டு போயிட்டு அந்த காமன் கூத்த வந்து தெருக்கூத்தா ஆடுவாங்க. இதுல நிறைய பாடல்கள், அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ப பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தப்புன்னு சொல்லி ஒரு இசைக்கருவி இருக்கு. சோ அந்த இசைக்கருவி தான் இதுல வந்து மெயின் ரோல் வந்து தருவாங்க. எப்படி இருக்கு, ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும், அதுல வந்து 2 ஸ்டிக்கால வந்து நம்ம பிளே பண்றது. சோ அந்த தப்பு எல்லாம் பிளே, அதெல்லாம் முன்ன காலத்துல நாங்களும் பிளே பண்ணிருக்கோம். சோ தப்பு அந்த இதெல்லாம் பிளே பண்ணி அப்படித்தான் இந்த கலை வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் நம்மட வாழ்க்கையோடய சம்பந்தப்பட்டதா இருக்கு. என்று சொல்லும் போது வந்து நாடகம் மற்ற கலைகள் போல இதுவும் ஒரு கதையை பிரபலிய வச்சு வந்து கூறுறது வந்து, ஆனா ஒரு கூத்து கூறுறாங்க. ஏன்னா இது இப்படி கூறும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. இது ஒரு கலை அல்லவா? ஓகே, சோ இது வந்து அழிந்து போகக்கூடாதுன்னு நீங்க ஒவ்வொரு வருடமும் தை மாசம்
தை மாசி மாதம் இதை நடாத்தி கொண்டு வருகிறார்கள். சோ இதுக்கு வந்து நிறைய இப்ப இத ஆர்வமா இப்பவும் இந்த காலகட்டத்திலையும் இத ஆர்வமா செய்ய கூடிய கலைஞர்கள் இருக்கிறாங்களா மலையாளத்துல? ஓ, இருக்கிறாங்க. இப்ப இந்த காலகட்டத்தில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கிற இது வந்து ஒரு பரம்பரை பரம்பரையா செய்யறாங்க. காமன் கூத்து செய்யறதுக்கு முதல்ல அந்த குரு இருக்கிறார், குருவின் மகன் அவன் மகன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாலதான் இந்த காமன் கூத்து கலை வந்து அப்படியே கொண்டு வரப்பட்டு இருக்கு. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு ஆர்வமாவும் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஓகே, சோ அப்ப இது வந்து ஒரு ஒரு குடும்பத்துல ஸ்டார்ட் பண்ணி அப்படித்தானே? இல்ல, குடும்பம் என்கின்றதை விட இது வந்து இப்ப இந்தியாவில இருந்து இதாகி வந்ததுன்னு தான் நான் சொன்னேன். இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான மக்கள் வந்து இலங்கைக்கு வந்து இடம்பெயர்ந்து வந்தாங்க. முன்ன காலகட்டத்துல ஆங்கிலேயரின் ஆட்சியில வந்து வந்தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சோ இந்த காலகட்டத்துல வரக்கூட இந்த கூத்து கலைகள்ல தேர்ச்சி பெற்ற ஒரு சமூகத்தினரும் வந்து வந்தாங்க. ஓகே, அந்த ஆட்களாலதான் அப்படியே போகுது. இந்த மட்டும் இது நடத்தி கொண்டு வரப்பட்டது, பட் இத பார்த்து மற்ற இளைஞர்கள் எல்லாரும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கிற பிரதேசத்துல இருக்க ஆக்கள் எல்லாம் வந்து சேர்ந்து செய்வாங்க. இப்ப ஒரு கூத்துங்கக்குள்ள அந்த ரெண்டு வேடதாரிகள் மட்டும் இருக்க மாட்டாங்க. சோ வேடதாரிகள் நடிகர்கள் நம்ம வச்சுக்கோ. சோ அந்த காமன் கூத்துக்கு வந்து அந்த ஆக்டர்ஸ் இருக்காங்க, அது ஒரு சமூகம். அந்த ஊர்ல இருக்கிற ஆக்களே வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த மெயின் ரோல்ஸ் எடுத்து வந்து பண்ணி அப்படி வந்தது தான் இந்த காமன் கூத்து வந்து இப்பயும் நடைபெற்று. நைஸ் நைஸ் நைஸ். சோ இப்போ நடந்தப்போ நிறைய பேர் இதுக்கு வந்து முன்னுக்கு நின்று பாப்பா. இது எந்த நேரத்துல நடக்கும்? பகல் பொழுதுல நடக்குமா, இரவு பொழுதுல நடக்குமா, அல்லது காலையில நடக்குமா? கடைசி நாளாகிய வந்து இப்ப காமன் கூத்துல வந்து தவத்தை கலைக்கிற நிகழ்வு தான் வந்து பெரும்பாலும் நடைபெறும். அதைத்தான் வந்து எல்லா அந்த கிராமத்துல இருக்க மக்கள், அதுல எல்லாம் அண்டிய கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு இடத்துல வந்து பாப்பாங்க. அது ஒரு திறந்த கொட்டகையில வந்து நடக்கும். சோ இந்த கடைசி நாள் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும்னா அன்றைக்குத்தான் வந்து சிவன்ட அந்த தவத்தை அழிக்க போறது. அண்ட் தென் அந்த ஒரே நாள்ல வந்து நமக்கு நிறைய விஷயங்களை காட்டுவாங்க. அதாவது மன்மதனுக்கும் ரதிக்கும் முதலாவது வந்து கல்யாணம் ஒன்று நடைபெறும். சோ அதுக்கு பிறகு மன்மதனுக்கு வந்து வில் கொடுக்கிற விஷயம் ஒன்று நடைபெறும். சோ அதுக்கு பிறகு சிவன் வந்து அங்கால இருப்பார். சிவன் வந்து அந்த சிவனும் பார்வதியும் வந்து வீட்டில் இருப்பாங்க, ஒரு தவ நிலையில இருப்பாங்க. சோ அதுக்கு இடையில வந்து இந்த காமன் எப்படி இவர் போறாருங்கிற ஒரு ஸ்டோரி ஒன்று காட்டுவாங்க. இதற்கு இடையில நிறைய தூதர்கள் வந்து வழி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட நைட் ஒரு இரவுக்கு 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சுட்டா விடியகால 6-7 மணி வரைக்கும் இந்த கூத்து அப்படியே தொடர்ந்து பெய்கொண்டே இருக்கும். விடிய விடிய இரவு பொழுதுதான் மோஸ்ட்லி நடக்கும். அப்ப கண் முழித்து பாக்குற அளவுக்கு கூட்டம் வருமா? ஆம், நிறைய கூட்டம் இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப சுகாதார இப்ப கொரோனா சூழ்நிலையில காரணம் கொஞ்சம் பேர் தான் வாராங்க. இருந்தாலும் இந்த செட் ஆஃப் பீப்புள் ஒரு கிராமத்துல வந்து 300 பேர் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் 250 பேராச்சும் அங்க இருப்பாங்க அந்த கொட்டகையில அன்றைய நாளுக்காக பாக்குறதுக்கு. ஏன்னா இது ஒரு மரபு வழி வந்த கலை. அண்ட் தென் இதோட சம்பந்தப்பட்ட கொஞ்சம் இந்துக்களோட சம்பந்தப்பட்ட சில தரப்பட்ட புராண கதைகளும் இருக்கிறதுனால கண்டிப்பா வருவாங்க. நைஸ் நைஸ் நைஸ். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க மக்களுக்கு நான் கூற விரும்புறது என்னன்னு சொன்னா, உங்களுக்கும் ஏதாவது தெரிந்த கூத்துகள், கூத்து நேம் பெயர் தெரிந்திருந்தால் இந்த காணொளியின் கீழ் உங்களுக்கு தெரிந்த கூத்துன்ற பெயரை அப்படியே பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்யும் பொழுது நாமும் அதை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வமாக உங்களுக்கும் இருக்கும். அதை கொஞ்சம் நாங்களும் தேடி அலசி ஆராய்ந்து கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றா கலை என்பது வந்து ஒரு ஒரு சமூகத்தின் ஒரு ஒரு கல்ச்சரை வெளிப்படுத்துற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஒரு கலாச்சாரத்தை ஒரு வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்டான கலாச்சாரத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது இப்பவும் இது நடைபெற்று கொண்டு இருக்கின்றதே என்பதை பற்றி அறிந்து கொள்வதிலும் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். உறக்கச் சொல்வோம் என்னும் இந்த நிகழ்ச்சி வந்து அதுதான். அதாவது எது எது அழிந்து கொண்டு போகுதோ அதுக்கு அது அழிந்து கொண்டு போகாமல் தற்போது இந்த காலகட்டத்திலையும் அதை அழிந்து போகாமல்
நடாத்தி வருவது அல்லது அதை பயன்படுத்தி வருகிறது என்பதனை பற்றி எடுத்து கொண்டு வரும் ஒரு நிகழ்ச்சி தான் இந்த உறக்க சொல்வோம் நிகழ்ச்சி. இதுல வந்து இப்போ நாங்க வந்து உங்களுக்கு இந்த மாசி மாதம் மலையக பிரதேசத்துல நடைபெற்ற அந்த காணொளிகளை உங்களுக்கு இடக்கிடையே காட்டி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு நீங்கள் இதுல வந்து நேரடியாக கண்டு கழித்த உங்களது அனுபவத்தை கூறுங்கப்பா. என்னுடைய அனுபவம் என்று சொல்லி சொன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த தூதர்கள் வர்ற சிச்சுவேஷன் வந்து நல்லா இருக்கும். அதுல சொல்லுவாங்க பந்தம், அதாவது தீ தூதன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வருவாங்க. அதாவது இப்ப ஒரு மனுஷன் இருந்தானா அவனுக்கு மேல வந்து இப்படி பந்தங்கள்லாம் எரியும், ரியலா வந்து வருவாங்க. சோ அந்த பந்தத்தோட வரக்குள்ள அந்த காட்சியெல்லாம் இதாக்குள்ள இங்கிலீஷ்ல எழுதுவாங்க அந்த கூஸ் பம்ப்ஸ் வாரதுன்னு சொல்லி. சோ அப்படி வந்து அந்த அப்படி ஒரு நல்லா இருக்கும். நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா நம்ம எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கொண்டு வர சமூகத்தினர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலைகள்ல வந்து இப்ப இந்தியாவில கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க என்னன்னா அந்த ஊசிமணி பாசிமணி விக்கிராக்கள்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதாவது அவங்கள சொல்லுவாங்க என்னது வேடர் குலத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நரிக்குறவர்கள்னு சொல்லி சரியான பேர் வந்து நரிக்குறவர்கள். அவங்களுக்கும் வந்து முக்கியத்துவமான பாடல்கள் வந்து இதுல இருக்கு. எனக்கு எப்ப இன்னும் உதவிச்சுட்டா இந்த ஓலவல் எக்ஸாம் செய்யக்குள்ள எங்களுக்கு டிராமா அண்ட் தியேட்டர் பாடத்துல வந்து இந்த காமன் கூத்து சம்பந்தமாக ஒப்பனைகளை செஞ்சு அது சம்பந்தமான இதாகணும். சோ அந்த பாட்டுல வந்து ஒரே ஒரு ரெண்டு நாலு வரிகள் மட்டும் நான் பாடுறேன். அது வந்து கொஞ்சம் ஹை பிச்சில தான் போவாங்க. லைக் ஊசிமணி பாசிமணி வாங்கலையோ அம்மே, பாசிமணி பவளமணி வாங்கலையோ அம்மே. சோ இது இதுதான் வரி. சோ அந்த வே அந்த அந்த நரிக்குறவர்கள் வரக்குள்ள இந்த பாடல்கள் வந்து இசைப்பாங்க. எப்படின்னா ஊசிமணி பாசிமணி வாங்கலையோ அம்மே, நீங்க வாங்கலையோ அம்மே, பாசிமணி பவளமணி வாங்கலையோ அம்மே, நீங்க வாங்கலையோ அம்மே, ஊசிமணி பாசிமணி வாங்கலையோ அம்மே, நீங்க வாங்கலையோ அம்மே, பாசிமணி பவளமணி வாங்கலையோ அம்மே, நீங்க வாங்கலையோ அம்மே, இப்படின்னு சொல்லி அந்த பாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டா இருக்கும். நைஸ் 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 நைஸ். அத பாடி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி ரூபன். இந்த பாடல் எவ்வாறு மக்களோட ஒன்றிணைந்து இருக்குது ரூபன்? இந்த காமன் கூத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா இது வந்து காமன் அப்படிங்கிறவர் வந்து இந்த மன்மதன் சொல்லி இதாக்குனேன். சோ மன்மதனுக்கு வந்து விரதம் இருக்கிறது வந்து பெண்களா தான் இருக்கிறாங்க. சோ பெண்கள் எதுக்காக வேண்டி இந்த மன்மதனுக்கு விரதம் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா உண்டு வந்து நல்ல கணவன் கிடைப்பதற்கு, கணவன் தன்னை விட்டு விட்டு பிரிவாம இருக்கிறதுக்காக வேண்டி வந்து இந்த பெண்கள் வந்து விரதம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம முன்ன காலத்துல வந்து ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு, எவ்வளவு பெரிய மாவீரனாக இருந்தாலும் அவனுடைய மனைவி போருக்கு செல்லும் பொழுது தடுத்தான் என்றால் அவன் போருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இதிக ஒரு ஒரு வேர்ட் ஒன்னே வச்சிருந்தாங்க. சோ அதனால இத்தனைக்கும் ரதி வந்து சிவனுடைய மகள், சரிங்களா? சோ ரதி வந்து சிவனுடைய மகள். அப்ப இந்த மன்மதன் வந்து இந்த சிவன்ட தவத்தை அழிக்க போக்குள்ள ரதி வந்து தடுப்பாங்க. எப்படி என்ற சொல்ல கேளுங்க, நீங்க இப்பதான் நமக்கு திருமணம் ஆகி நல்லா இருக்கா, நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா என்ன உங்களோட அப்பா வந்து சாரி எந்த அப்பா வந்து உங்களை அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி. சோ அதுல இருந்து இப்பய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வைஃப் சொல்றது வந்து எல்லாரும் கேட்டுக்கொண்டு வீட்டுல பெட்டி பாம்பு அடங்கியிருக்காங்க பாருங்க. சோ அதெல்லாம் அங்கிருந்து வந்து அங்க விதைக்கப்பட்டதுதான் இங்க விருட்சமாக வந்து காணப்படுது. இப்பவுமே அந்த விரதத்தை கடைபிடித்து தங்களுடைய கணவருக்காக அந்த விரதத்தை கடைபிடித்து அதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாமே அங்க இருந்து ஆரம்பித்து பெறப்பட்டது தான். இப்ப இந்த காமன் கூத்துல இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் வந்து என்னன்னா இப்ப அந்த காமன் அந்த மன்மதன் வேஷம் போட்டு நடிக்கிறாரு, தன்னை வேஷம் போட்டு கூத்தாடுற கலைஞரை வந்து கண்டிப்பா விடியகால 6 மணிக்கு அந்த சிவனின் நெற்றிக்கண்ணின் மூலமா தான் அழிஞ்சதுன்னு சொல்லி கதை ஒன்று இருக்கு. சோ அந்த சிவன் வேடம் போட்டவருக்கும் அவருக்கும் நடக்கிற ஒரு போர் ஒன்று நடக்கும். சோ அதன் போது அவர் கண்டிப்பா உயிர் நீத்துருவார். சோ ஒரு இடத்துல நான் பார்த்தேன் 3 நாட்கள் வந்து அவர் அந்த காமன் பொட்டல்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்திலேயே வந்து உயிர் துறந்த நிலையில இருந்தார். 3வது நாள் தான் திருப்பி எழும்புனார். இதே மாதிரி தான் எங்களிக் சமயத்திலும் இருக்கு. ஜீசஸ் வந்து இறந்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி எல்லா கதைகளையும் சம்பவம் நடந்திருக்கு.
அப்படித்தான் வந்து இந்த காமன் கூத்து வந்து ஸ்பெஷலா இருக்கு. அண்ட் தென் மத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ட் ரதி. சோ அதுக்கப்புறம் மூன்றாவது நாள் கழிச்சு ரதி வந்து சிவனிட வேண்டி அதுக்கு பிறகு காமன் அதாவது மண்மதன் வந்து உயிர்த்திலிருந்து வருவாரு. சோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை கதையை அப்படியே சொல்றதுதான் இந்த காமன் கூத்து பாடல்கள் மூலமா காட்டும். அதான் இதையே இதை வந்து ஒரு கலை என்று கூறுகிறோம். ஒரு கலை என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு கதையை நாங்கள் கலை மூலமாக வெளிப்படுத்துறது தான் கலை. சோ அந்த வகையில கூத்து வந்து ஒரு அருமையான ஒரு கலையாக காணப்படுகிறது. இது இன்னும் தொடர்ந்து நீடிக்க வேண்டும். ஏனண்டா வரலாற்று இதுல இருந்து தெரிந்து கொள்ளலாம், நிறைய விடயங்களை இதுல இருந்து தெரிந்து கொள்ளலாம். அண்ட் ஒரு யூனிக்கான வேயில இது நடைபெறுறதால வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய முறையில இது செயற்படுவதால மிகவும் அருமையாக இருக்கும். அதை பார்த்து ரசிக்கிறது சரி. மக்களே, உங்களுக்கும் ஏதாவது தெரிந்த கூத்து பெயர் தெரிந்திருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பண்ணினால் நாங்களும் அது என்ன என்று சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியதாக எங்களுக்கு இருக்கும். சரி நேர்களே, சோ உறக்க சொல்வோம் எனும் இந்த நிகழ்ச்சியில வந்து அதாவது என்னென்ன விடயங்கள் அழிந்து போன்றது, என்னென்ன விடயங்கள் வந்து தற்போதும் இப்போதும் நாங்கள் பழங்காலத்துல செயற்பட்டு மாறியே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை பற்றி அப்படியே இந்த காணொலி மூலமா கொண்டு வரதான் எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம். அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் காமன் கூத்த பற்றி கதைத்ததிலும் அதை பற்றி நான் உங்களோடு சேர்ந்து தெரிந்து கொண்டதிலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். சரி, அடுத்த நிகழ்ச்சியில நாங்கள் என்னத்தை பற்றி கதைக்க போறோம் என்பதனை பற்றி பொறுத்திருந்து பாருங்கள். அது வரைக்கும் இன்று இந்த நிகழ்ச்சியில ரூபன் வந்து நமக்கு இந்த காமன் கூத்த பற்றி நிறைய அருமையாக கூறியதற்கு ரொம்ப நன்றி ரூபன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களிடம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் டயானா. உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் விஜய் டிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதே வேளை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பரிசுகளை அள்ளுங்க.